இறை மருத்துவரின் மருத்துவ அதிசயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நவீன் பாலாஜி டிவி இதய பாதிப்புகளுக்கு என்ன காரணம் ஏன் இதயத்தில் பாதிப்புகள் ஏற்படுகிறது கொழுப்பு இல்லை என்றால் ஒரு மனிதன் இறந்து விடுவான் எவன் ஒருவன் தேங்காயை தினசரி காலை பயன்படுத்துகிறானோ இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் ஏற்படக்கூடிய அடைப்புகளை நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை இருக்கிறது வணக்கம் 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 அன்பினர்களே தினம் 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 ஒரு வியாதி பற்றி பார்த்துட்டுருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய வியாதி உலகில் நாற்பதிலிருந்து அறுபது சதவீதம் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வியாதியாக இன்றைக்கு இருக்குது உடல் பருமன் உடல் பருமன் மாரடைப்பை ஏற்படுத்தக்கூடிய இதய நோயாக பின்னாளில் மாறுகிறது அப்போது இந்த இதய நோயினா என்ன இதை கண்டு நாம் எப்படி பயப்படுறோம் இந்த இதய நோய் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை முழு தீர்வாக அமையுமா எளிமையான முறையில் வீட்டில் இருந்தபடியே எப்படி இந்த இதய நோயை வெல்லலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு அப்போது இன்றைக்கு நாம் இதய நோயை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் மாரடைப்பை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த நோய்கள்னால் என்ன ஏற்படக்கூடிய காரணங்கள் யாவை எப்படி நாம் குணப்படுத்தி போகிறோம் இதய பாதிப்புகளுக்கு என்ன காரணம் ஏன் இதயத்தில் அடைப்புகள் ஏற்படுகிறது இன்றைக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொழுப்பு 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 என்பது நமக்கு ஏதோ வேண்டாத ஒரு உணவாக நம்ம நினச்சிட்ருக்குறோம் கொழுப்பு தான் உடம்பில் வியாதியை ஏற்படுத்துகிறது நினச்சிட்ருக்குறோம் இந்த கொழுப்பு தான் இரத்த நாளங்களில் அடைப்பை ஏற்படுத்தி இதயத்தில் பாதிப்புகள் ஏற்படுத்துகிறது மூளையில் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது மாரடைப்பை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது தவறான உணவு பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி பாதிப்புகள் இதயத்தில் நமக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு சொல்லப்படுகிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் நமது ஹெர்போகேர் மருத்துவமனையில் இந்த இதய நோயை நாம் எப்படி வித்தியாசமாக பார்க்க போகிறோம் மற்ற மருத்துவ முறைகளிலிருந்து இந்த இதய நோய் எப்படி வித்தியாசமாக இருக்கப் போகிறது எப்படி நாம் இதை எளிமையாக குணப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம் தயவுசெய்து புரிந்துங்க கொழுப்பு இல்லை என்றால் ஒரு மனிதன் இறந்து விடுவான் கொழுப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான மிக அற்புதமான ஒரு சக்தி செய்து எல்லாருமே வந்து கொழுப்பு சாப்பிடணும் முதல்ல இப்போ உதாரணத்திற்கு நமது உடம்புல கொழுப்பு என்ன மாதிரிலாம் விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு மட்டும் பாருங்கள் மூளை என்பது கொழுப்பு இரண்டு செங்கல் இருக்கு இந்த செங்கலுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிணைப்பை ஏற்படுத்துவதற்காக சிமெண்ட்டு போடுறோம் சிமெண்ட்டு போட்டால் தான் ரெண்டு செங்கல் பிணைப்பு நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி நமது உடம்பில் ரெண்டு செல்களை பிணைப்பது பார்த்திங்கன்னா கொழுப்பு அந்த கொழுப்புனுடைய சக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த செல்கள் என்பது பிணைக்கப்படும் இன்றைக்கு தசை வளர்ச்சி சொல்லக்கூடிய வியாதிகள் மயோபதி மஸ்குலர் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க மாதிரி வியாதிகளுக்கு நாங்கள் சொல்கிறதே கொழுப்பு சாப்பிடுன்னு தான் சொல்லுவோம் அதை பற்றி பின்னாடி வரக்கூடிய எபிசோடில் பார்க்க போகிறோம் நாம அப்போது இரண்டு செல்களை பிணைக்கக்கூடியது என்பது கொழுப்பு இப்போ நம்ம நடக்கிறோம் நாம நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கடக் கடக்குன்னு சவுண்டு வருது உடனே நம்ம என்ன பண்ணுறோம் எலும்பு பார்க்குறோம் எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சுங்கிறோம் உடனே வந்து கழுத்து எலும்பு தய்மானம்னு சொல்கிறோம் கையை தூக்க முடியுதுன்னு சொல்கிறோம் நாம பாருங்கள் இந்த இரண்டு எலும்புகளுக்கு நடுவில் ஒரு பசை போன்ற ஒரு திரவம் இருக்கும் எப்படி நம்ம கதவுங்களுக்கு பின்னாடி வந்து கிரீஸ் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி பசை போன்ற திரவம் இருக்கும் அந்த பசை போன்ற திரவம் என்பது சைனோவியல் ஃப்ளூடுன்னு சொல்லுவாங்க அந்த சைனோவியல் ஃப்ளூடு அப்படிங்கிறது கொழுப்பு கொழுப்பு இருந்தால் தான் அந்த இடத்துல அந்த பசை போன்ற கிரீஸ் போன்ற ஒரு திரவம் அங்கே உருவாக்கப்படும் உருவாகும் அது எலும்பில் உராய்வு தன்மை இல்லாமல் அந்த கையை அப்படி சுற்றுறோம் கையை தூக்குறோம் கால் நடக்கிறோம் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பசை போன்ற திரவம் வந்து மிக அதிகமாக சுரக்கப்பட வேண்டும் அதற்கு வந்து கொழுப்பு கண்டிப்பாக வேணும் உடம்பில் பார்த்தீங்கன்னா அந்த தோலில் பார்த்திங்கன்னா நீங்கள் அடிப்பட்டுச்சின்னா மேலே ஒரு வெள்ளை கலர் லேயர் மாதிரி தெரியும் அப்போது கிருமிகள் அதிகம் தொற்றா வண்ணம் பாதுகாப்பது இந்த கொழுப்பு அதே மாதிரி பித்த நீர் ஜீரணம் வந்து நமக்கு முழுமையாகணும் இப்போ வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்குது பெப்சின் சுரக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஜீரணம் முழுமைப்படுத்தப்பட வேண்டுமென்றால் ஒரு ஜீரணம் முழுமையாக வேண்டுமென்றால் அங்கே பித்த நீர் என்பது வேணும் ஏன்னா பித்த நீர் தான் அந்த ஒரு ஜீரணத்தை முழுமைப்படுத்தும் கொலஸ்ட்ராலை செரிமானம் பண்ணுறதே பித்த நீர் தான் ஸோ அப்போது உடம்பு இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை பித்த பையில் பித்த நீராக உடம்பு என்ன பண்ணும் மாற்றி வைத்து கொள்ளும் அப்போது கொழுப்பு என்பது பித்த நீர் பித்த நீர் என்பது கொழுப்பு அப்போது ஒரு மனிதனுக்கு செரிமானம் நல்லபடியாக ஆக வேண்டுமென்றால் கொழுப்பு என்பது மிக அவசியம் ஒரு மனிதனுக்கு உற்பத்தி விந்து இருக்குது இல்லைங்களா ஆண்களுக்கு உற்பத்தி விந்து அது கொழுப்பு ஒரு உயிரணு உற்பத்தி ஆகுது இல்லையா ஒரு புதியதாக இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு புதியதாக உயிர் ஒன்று நமக்கு வர வேண்டும் என்றால் அங்கே தேவை கொழுப்பு கொழுப்பு சக்தி இருந்துச்சுன்னா ஆண்மை அதிகரிக்கும் அதையும் தாண்டி பாருங்கள் இறைவன் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு கொழுப்பு எவ்வளோ அவசியம்ங்கிறத இறைவன் நமக்கு உணர்த்தல பாருங்கள் ஒரு குழந்தை பிறக்குது பிறந்த உடனே முதல்ல வந்து அந்த தாயினுடைய மார்பகத்திலிருந்து பால் குடிக்க போகுது உணவு வேணும் அப்போது அந்த தாயினுடைய மார்பகத்திலிருந்து முதல்ல உருவாகக்கூடிய அந்த பசை போன்ற கலர் திரவம் என்பது கொழுப்பு ஹை கொலஸ்ட்ரால் அந்த கொழுப்பு உணவை சக்தியுள்ள உணவை எந்த ஒரு செயற்கை முறையில் நம்மளால் உருவாக்கவே முடியாது அவ்வளோ சக்தி வாய்ந்த உணவு உணர்வு சக்தி அந்த உணவை எந்த அளவிற்கு இந்த குழந்தை சாப்பிடுதோ அந்த அளவிற்கு அந்த குழந்தையினுடைய எதிர்கால வளர்ச்சி மூளை செயல் செயல்திறன் நோய் எதிர்ப்பு ஆற்றல் எல்லாமே அந்த உணவில் அடங்கியிருக்கு எதிர்காலத்தில் அந்த குழந்தையினுடைய சீ ஜீரண சக்தி அத்தனையுமே பார்த்திங்கன்னா அந்த உணவு அந்த குழந்தை நல்லபடி செரிமானமாகணும்னா கண்டிப்பாக அந்த பசை போன்ற திரவம் மஞ்சக்கலை திரவம் வந்து கண்டிப்பாக அந்த ஹை கொலஸ்ட்ரலுங்கிறத கண்டிப்பாக அந்த குழந்தை சாப்பிட்ருக்கணும் அப்போது இறைவன் பாருங்கள் முத முதல்ல ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உயிர் வரும் பொழுது அதற்கு கொடுக்கக்கூடிய முதல் உணவு என்பது கொழுப்பு தான் அப்படிப்பட்ட கொழுப்பை நாம் என்ன பண்ணுறோன்னா இன்னைக்கு சாப்பிடாமல் நம்ம தவிர்க்கிறோம் சார் என்ன சார் சொல்கிறீங்க இதையே நோயை பற்றி இருக்கீங்க ஆனால் கொழுப்பை பற்றி இருக்கீங்களே அப்போது கொழுப்பை சாப்பிட்டால் மட்டும்தான் இதய நோய் சரியாகும் இன்னொரு விஷயத்தையும் பாருங்கள் இரத்த ஓட்டம் எல்லா இடத்துக்கும் சீராக போயிட்டு வரணும் தங்கு தடையின்றி எல்லா இடங்களுக்கும் ரத்தம் போகணும் அப்போது தங்கு தடையின்றி எல்லா இடங்களுக்கும் ரத்தம் போகணும் சீராக போகணும் எந்த விதமான உராய்வுத்தன்மை இல்லாமல் போகணும்னா அங்கே கொழுப்பு என்பது அவசியம் என்ன சார் சொல்கிறீங்க இந்த பிளட்டு கேல்குலேஷன் சொல்கிறோம் இல்லையா ரத்த நாளங்கள் அந்த ரத்த நாளங்களை பார்த்திங்கன்னா உட்சுவர்களில் உட்புற சுவர்களில் இந்த கொழுப்பு படிஞ்சிருக்கும் அப்போது இந்த கொழுப்பு படிஞ்சிருக்கும் பொழுது அந்த உராய்வு தன்மை இல்லாமல் ரத்தம் போயிட்டு வரும் அப்போ தான் நமக்கு இதயத்தில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் அப்போது கொழுப்பை சாப்பிட்டா குண்டாயிருவாங்களா அப்படின்னா கிடையாது நமது சிகிச்சையில் கண்டிப்பாக கொழுப்பு சாப்பிட வேண்டும் மட்டன் சாப்பிடலாம் வேர்க்கடலை சாப்பிடலாம் தேங்காய் சாப்பிட்லாம் எல்லா விதமான கொழுப்பு சார்ந்த உணவுகளையும் கண்டிப்பாக சாப்பிடலாம் கொழுப்பு சார்ந்த உணவுகளை மாமிச உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் ஒல்லியாக இருக்கலாம் மாமிச உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் இதய பாதிப்புகள் இருந்து வெளியே வரலாம் கொழுப்பை சாப்பிட்டு கொழுப்பை குறைக்கலாம் என்ன சார் இதுக்கு வித்தியாசமாக இருக்கிறது அப்போது சைவ பிரியர்கள் என்ன பண்ணலாம் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு தேங்காய் பருப்பு தேங்காய் மாதிரி மிக அற்புதமான உணவு கிடையாது சார் தேங்காயை சாப்பிட்டோம்னா இதய பாதிப்புகள் முற்றிலுமாக நீங்கும் எவன் ஒருவன் தேங்காயை தினசரி காலை ஒரு இரண்டு பீஸ் மூணு பீஸு மதியம் சாயங்காலம் மூன்று வேளையும் தேங்காய் பயன்படுத்துகிறானோ அவனுக்கு கல்லீரல் பலம் பெறும் மண்ணீரல் பலம் பெறும் இதய நோயே வராது மலச்சிக்கலே முதல்ல வராது சார் தேங்காய் மாதிரி ஒரு அற்புதமான உணவு வந்து இதயத்துக்கு எதுவுமே கிடையாது இதயத்தை பாதுகாக்கக்கூடிய இதில் மிக முக்கிய பங்கு தேங்காய் தேங்காயை பொறுத்த வரைக்கும் பச்சையாக சாப்பிட்டோம்னா நல்ல கொலஸ்ட்ரால் வேக வச்சு சாப்பிட்டா கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்காயும் பத்து மாதம் மனுஷனும் பத்து மாதம் தேங்காயும் நூற்றி இருபது வருஷம் மனுஷனு நூற்றி இருபது வருஷம் அதனால தான் தேங்காய் மிக அற்புதமான உணவு என்பதால் தேங்காயை வந்து இறைவனுக்கு படைத்தாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கு பாருங்க தேங்காயை நம்ம சாப்பிட்றதில்லை கொழுப்பு சார்ந்த எந்த உணவுகளும் சாப்பிட்றது இல்லை எண்ணெயில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கிக்கிறது ரீல் ஒன்றுமே கிடையாது அதை வந்து ரீஃபைன் பண்ணுறதுக்காக ஏப்போ ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் பயன்படுத்துகிறாங்க பாயிண்ட் ஒன் பிபி அளவிற்கு கந்தகத்தை பயன்படுத்துகிறாங்க அது நமது உடம்பில் கல்லீரலையும் மண்ணீரலையும் சிறுநீரத்தையும் பாதிக்கும் இதயத்தை பாதிக்கும் அப்போது நமது உணவில் கண்டிப்பாக ஆயில் சேர்க்கக்கூடாது சாதாரண நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தணும் இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு கண்டிப்பாக கொழுப்பை சாப்பிட்டால் மட்டும்தான் இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராமல் தடுக்க முடியும் அதையும் தாண்டி வர்ம சிகிச்சை மிக அற்புதமான ஒரு சிகிச்சை முறைகள் வறும சிகிச்சை இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் ஏற்படக்கூடிய அடைப்புகளை முற்றிலுமாக நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை இருக்குது அது குறிப்பாக இதய நோய்களுக்கென்று இந்த வர்ம சிகிச்சை நாம் மேற்கொள்ளும் பொழுது நல்லது ஒரு பலனை பார்க்க முடியும் நீங்கள் என்ஜிஓ பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி ஸ்கேனு என்ன வேணால் நீங்கள் வச்சு பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு நான்கு மாதம் மட்டும்தான் நான்கே மாதத்தில் இதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகள் முற்றிலும் நீங்குவதை பார்க்க முடியும் அறிவியல் பூர்வமாக நீங்கள் மீண்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போ உடல் எடை முற்றிலுமாக குறைக்கப்படும் இதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகள் முற்றிலுமாக நீக்கப்படும் எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல் அது எப்படி உங்களுக்கு பிடித்த மட்டன் சிக்கன் வேர்க்கடலை மீன் எல்லாவற்றையும் சாப்பிட்டு இதய நோயை குணப்படுத்தப் போகிறோம் அப்போது செய்து புரிந்து கொள்ளுங்கள் கொழுப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் நோய் குணமாகும் அது எப்படிங்கிறது உங்களுக்கு ஏன்னா சில விஷயங்களை பார்த்துங்க அப்படின்னா உங்களால் வந்து நம்ம நேரில் வந்து தான் பேச முடியும் சொல்ல முடியும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் நேரில் இந்த இதய நோயை பொறுத்த வரைக்கும் மற்ற வியாதிகளுக்கு நிறைய நான் வந்து டிப்ஸ் கொடுத்துருந்தேன் பட் இருந்தாலும் இந்த இதய நோயை பொறுத்த வரைக்கும் நேரில் அணுகும் பொழுது கண்டிப்பாக நல்லதொரு பலன் கிடைக்கும் இருந்த போதிலும் ஒரு சின்ன சின்ன குறிப்புகளை வந்து உங்களுக்கு கொடுக்கும் பொழுது தான் இந்த நிகழ்ச்சி வந்து முழுமை பெறும் ஏன் இதயத்தில் பாதிப்புகள் ஏற்படுகிறது இதயத்தில் இருக்கக்கூடிய பல்ஸ் ரேட் அதனுடைய வேகம் அதிகரிக்கும் பொழுது நுரையலினுடைய வேகமும் அதிகரிக்கிறது கல்லீரல பாதிப்பு வந்தாலும் இதயம் பாதிக்கும் பன்னீரலில் பாதிப்பு வந்தாலும் இதையும் பாதிக்கும் உடம்புல கழிவுகள் தேங்காத போது எந்த வியாதியும் வராது பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நவீன் பாலாஜி டிவி